إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين وقال تبارك وتعالى أيضا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله الذي يرسله அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் என்றுமே இல்லாத அளவுக்கு பல வகையான முன்னேற்றங்களை கண்டுகொண்டிருக்கிறது. எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த துறை முன்னேறித்தான் இருக்கிறது. அது ஊடகத்துறையாக இருக்கலாம், விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம், வர்த்தக நடவடிக்கைகளாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சடவாத பொருட்களாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அனைத்திலுமே நாங்கள் ஒரு வகையான முன்னேற்றத்தை கண்டுகொண்டிருக்கிறோம். நாளாந்தம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், நாளாந்தம் புதிய புதிய சாமான்களை பஜாரில் சந்தையில் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இப்படியாக பார்க்கும் பொழுது உலகம் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சடவாத பொருட்களில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து மனிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சடவாத பொருட்களுடைய அழகை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து போகிறார்கள். உலகத்தில் சுருக்கமாக செல்ல போனால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாகனங்களை இப்பொழுது காண முடியாது. அவை எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது. எத்தனையோ வகையான டெக்னாலஜி, எத்தனையோ வகையான தொழில்நுட்பம், எத்தனையோ வகையான ஃபெசிலிட்டிஸ், அதாவது சலுகைகள் கொண்ட வாகனங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாடசாலைகளை பார்க்கும்பொழுது அப்படித்தான், வீடுகளை பார்க்கும்பொழுது அப்படித்தான், உலகத்தில் எல்லாம் முன்னேறி கொண்டு போகிறோம். ஆனால் ஒரே ஒரு துறை மாத்திரம், ஒன்றே ஒன்று மாத்திரம் அது வீழ்ச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. ஒன்றே மாத்திரம் வீழ்ச்சியின் பக்கம் போக, மற்றவைகள் அனைத்துமே அது எழுச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அது முன்னேற்ற பாதையில் வீர நடையை கொண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்ட ஆபத்தில் வீழ்ச்சி என்னவென்று சொன்னால், மனித நேயத்துக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி, மனிதனுடைய ஆத்மாவில் ஏற்பட்ட ஆத்மீக வீழ்ச்சி, ஆத்மீகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள், ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வறுமை. அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, இன்றைக்கு உலகத்தில் அனைத்து முன்னேறிவிட்டாலும் கூட மனிதர்கள் முன்னேறவில்லை. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய கடையில வேலைக்கு இருந்த கூலிக்காரர்கள், வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அப்படிப்பட்டவர்களை இப்பொழுது காண முடியாது. தொழிலாளிகள் சொல்கிறார்கள், 10 வருடங்களுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாளிகள் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட முதலாளிமாரை காண முடியவில்லை. கணவன் சொல்லுகிறான் மனைவியை பற்றி, மனைவி சொல்லுகிறாள் கணவனை பற்றி, குழந்தைகள் சொல்லுகிறார்கள் பெற்றோரை பற்றி, பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் குழந்தைகளை பற்றி. இன்று சுருக்கமாக சொல்ல போனால், முழு உலகமும் ஒரு வகையான கிரைசஸ்,
ஒரு வகையான வீழ்ச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது மனித நேயத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, ஆத்மீக ரீதியாக ஏற்பட்ட வீழ்ச்சி. எந்த அளவுக்கு இந்த வீழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது சொன்னால், தன்னுடைய சொந்த தாய் தந்தைகளை கொலை செய்யக்கூடிய காலமாக மாறிவிட்டது. தாய் தந்தைகளை கொலை செய்யக்கூடிய காலகட்டம். இதற்காக வேண்டி தன்னுடைய அற்ப சொற்பமான ஒரு இன்பத்தை அனுபவித்துக் கொடுக்க வேண்டும். நான் நிக்காக செய்ய வேண்டிய ஒருவரை நிக்காக செய்ய வேண்டும். அந்த திருமணத்துக்கு என்னுடைய தாயும் தந்தையும் தான் குற்றக்கட்டையாக இருக்கிறார்கள். என்ன செய்து விடுவோம்? இவர்களை ஒழித்து கட்டி விடுவோம். இவர்கள் இருப்பது தான் என்னுடைய நிக்காகுக்கு திருமணத்துக்கு தடையாக இருக்கிறார்களா? இதற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து காணாக வேண்டும். என்னுடைய காதல் விவகாரத்தை தொடர்வதற்கு என்னுடைய பெற்றோர்கள் தடையாக இருக்கிறார்களா? நாங்கள் அவர்களை கொலை செய்து விடுவோம். சென்ற ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் எங்களுடைய நாட்டில் இரண்டு இரட்டை கொலைகள் இரண்டு நடைபெற்றிருக்கிறது. குழந்தைகள் சேர்ந்து பெற்றோரை கொலை செய்த சம்பவம். குழந்தைகள் அல்ல, ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 16 வயது நிரம்பிய ஒரு குழந்தை. அன்புக்குரிய சகோதரனை தெரியாதே, குழந்தைகளிடமிருந்தே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எங்களை எங்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்கும்? எங்களுக்கு எங்கே ஐக்கியம் கிடைக்கும்? எங்களுக்கு எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? என்னுடைய குழந்தை எனக்கு என்ன செய்து விடுவாரோ தெரியாது. சாப்பாட்டில் நஞ்ச கலக்கலாம், அல்லது என்னை கொலை செய்து விடலாம், எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம். ஏன் என்னுடனே இருக்கக்கூடியவன், என்னுடனே ஒன்றாக இருக்கக்கூடியவன், அன்புக்குரிய சகோதரே, அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி, ஒரு வீழ்ச்சியின் பக்கமாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வறுமை எந்த அளவுக்கு சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, முழு உலகமும் முன்னேறிவிட்டாலும் கூட மனிதன் முன்னேறாத நிலையில் மனிதன் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறான். இதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் பொருட்கள், உலகளாவிய பொருட்களிலே வரக்கூடிய முன்னேற்றங்கள் அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே, உன்னை நாங்கள் எப்படி தெரியுமா படைத்திருக்கிறோம்? மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். எங்களுடைய படைதோளம் மிகவும் அழகானது. கண்ணை அல்லா எந்திரத்தில் வைக்க வேண்டும் அந்தரத்தில் வைத்திருக்கிறான். காதுகளை எப்படி வைக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கிறான். விரல் எப்படி இருக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கிறான். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அல்லது பிறக்க போகின்ற யாரும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள், எங்களுடைய படைகோலத்தில் கண் இந்த இடத்தில் இல்லாமல் வேரத்தில் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, கை இப்படி இல்லாமல் இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, கால் இப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் எங்களை மிக அழகாக படைத்திருக்கிறான். لقد خلقنا الانسان في احسن تقويم. இந்த மனித கோடிகளை ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், அனைவரையுமே அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். நீங்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி தலையை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாட்டை உயர்த்தக்கூடிய, தூக்கி தரக்கூடிய ஒரு கையை உங்களுக்கு தந்திருக்கிறேன். பார்க்கக்கூடிய பார்வை கண்டி தந்திருக்கிறேன். கேட்கக்கூடிய செவியை தந்திருக்கிறேன். பேசக்கூடிய வாயை தந்திருக்கிறேன். சுபஹானல்லாஹ். கிறிஸ்தவன் சொல்லுகிறான், இது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, யாராலும் மாற்றுக் கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு, யாராலும் அபிப்பிராயம் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் இந்த மனிதர்களை மிகவும் அழகாக படைத்திருக்கிறோம், அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், பின்னால் அவனுடைய படைகோலம் எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் அவர்களில் ஒரு சாராரை, அவர்களில் ஒரு கூட்டம் எப்படியாக இருக்கிறார்கள்? கீழ்த்தரமானவர்களிலும் கீழ்த்தரமானவர்கள், மனித நேயமே இல்லாதவர்கள், மனித பண்பாடே இல்லாதவர்கள், மிருகங்களை போன்றவர்கள், ஐவாய் மிருகங்களை போன்றவர்கள், அனைவிடமும் மோசமானவர்கள். உலாய்க்கல் அண்ணாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அவர்கள் யாரும் தெரியுமா? அவர்களுக்கு காது இருக்கிறது கேட்க மாட்டார்கள், கண் இருக்கிறது பார்க்க மாட்டார்கள், வாயிருக்கிறது நல்லதை பேச மாட்டார்கள். நாங்கள் நரகத்துக்காக வேண்டி அவர்களை படைத்திருக்கிறோம். லகும் குலூமுன், அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளத்தை கொண்டு வந்தாலும் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள், நல்லதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். எப்ப பார்த்தாலும் பாவமான கருமம், எப்ப பார்த்தாலும் மக்களுடைய தவறுகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள், மனிதனுடைய நரவை பற்றி பேச மாட்டார்கள். கண் இருக்கும், இந்த கண்ணினால் தாயை பார்த்தால் அது இபாதத்தாக எழுதப்படும். மனைவியை பார்த்த கண் கொண்டு, அன்பு கண் கொண்டு பார்த்தால் அது வணக்கமாக எழுதப்படும்.
குழந்தைகளை ஒரு பெற்றோர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், பாச கண் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார், அதையும் இபாதத்தாக கருதப்படும், எழுதப்படும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கண் என்னுடைய மனைவியை பார்ப்பதில்லை, எங்களுடைய கண் என்னுடைய தாயை பார்ப்பதில்லை. நேரும் மாறாக எதை அம்மா வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரோ, எதை வானவன் அல்லாஹ் தடுத்திருக்கிறாரோ, அதைத்தான் என்னுடைய கண் பார்த்துக் கொண்டிருக்கிறது, அதைத்தான் கண் விரும்பி நினைத்து பார்க்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகளை பற்றி எல்லாம் நாளை கயாமத்து நாளையில் அல்ல, மௌத்துக்கு முன்னால் நீங்கள் இவைகளை பற்றி நினைத்து வருத்தப்படுவீர்கள். அதற்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த காது குரானுடைய ஓசையை கேட்கவில்லை, இனிமையான குரான் இருக்கவில்லை, இனிமையான குரான் இருக்கவில்லை. வரத்திலில் குரான தர்சீலா, இந்த குரானை இனிமையாக தர்சீலாக ஓதுங்கள். சுஹானல்லாஹ், ஒன்றிருக்கிறது குரான் ஓதுறது, இன்னமொன்றிருக்கிறது ஒருவருடைய குரானை கேட்டு ரசிக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் செய்திருக்கிறார்கள், ஒன்று குரானோடு இருக்கிறார்கள், பிறருடைய குரானை கேட்டு ரசித்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார்கள் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் குரான் ஓதி காட்டுங்களேன், எனக்கு கொஞ்சம் குரான் ஓதி காட்டுங்களேன். சுபஹானல்லாஹ், நாங்க யாருக்கு சொல்லுவது? எங்களுடைய குழந்தைகளுக்கு தான் சொல்லி இருக்கிறோமா? எங்களுடைய குழந்தைகளுக்கு தான் சொல்லி இருக்கிறோமா? மகனே மகளே, குரான் ஓதும்மா, நான் கேட்க விரும்புகிறேன், நான் கேட்க விரும்புகிறேன், எனக்கு இந்த குரானை கேட்பதில் இன்பம் இருக்கிறது. என்னுடைய ஹதீஸ், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குரானை லேசு கேட்டிருக்கிறார்கள், மிகவும் ருசித்து கேட்டிருக்கிறார்கள், நான் கேட்க விரும்புகிறேன், சொல்லியிருக்கிறோமா? நான் கேட்பதை விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப இன்பமானது, ரொம்ப இனிமையானது. சொல்லும் அந்த சஹாபி குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள், சூரத்துல் நிசாவை ஓத ஆரம்பித்தார்கள். ஓதிக்கொண்டே போகிறாங்க, ஒரு கட்டம் வருகிறது, ஒரு ஆயத்து வருகிறது. அங்கே நாளைய கயாமத்து நாளையில் நபியே நாயகமே, உங்களை நாங்கள் இந்த உம்மத்துக்கு சாஹிதாக கொண்டு வருவோம், இந்த உம்மத்துக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆயத்து வரக்கூடிய கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் கண்ணீர் கொட்டிய நிலையில், அழுத நிலையில் ஓதுவதை நிறுத்தும்படியாக சொன்னார்கள். குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ரெண்டு, இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொண்டிருக்கிறது குர்ஆன் ஓதுவோம், குர்ஆன் ஓதுவதும் இபாதத்து, குர்ஆனை ஓதுவதும் வணக்கம், குர்ஆனை ஓதுவதும் நன்மையான கர்மம். அது மட்டுமல்ல, குர்ஆன் ரெண்டையும் சொல்லியிருக்கிறது. அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க கூடாதா? இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை, இந்த குர்ஆன்ல உள்ள அத்தாட்சிகளை, இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை சுபஹானல்லாஹ் வாழ்க்கை பூராக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுல என்ன இருக்கிறது? அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். வாழ்க்கை பூராக ஓதுகிறோமே, மையத்து வீட்டில் ஓதுகிறோம், கல்யாண வீட்டில் ஓதுகிறோம், நிக்காஹுடைய சபையில் ஓதுகிறோம், தொழுகையில் ஓதுகிறோம், தராவீஹிலே ஓதுகிறோம். அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவில்? குர்ஆன சும்மா சிரிப்புள்ளையாக ஓதக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வரத்திலில் குர்ஆன தர்சீலா, அர்த்தம் தர்சீல் தஜ்வீத் தர்சீலுடைய ஆதாபுகளை சட்டத்தங்களை பேணி நீங்கள் குர்ஆனை ஓதுவது போன்று. அபலாய தகப்பருணல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்திக்க கூடாதா? குர்ஆனை சிந்திக்க கூடாதா? உலமாக்களுடைய பொறுப்பு, ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு நாளைக்கு குர்ஆனுடைய வகுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். சூரத்துல் குரைஷ், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னா அஸைனா கல் கௌசர், நபியே நாயகமே, நாங்கள் உங்களுக்கு ஹவுதல் கௌசர் என்ற நீ தடாகத்தை தந்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எப்ப சொன்னான்? ஏன் சொன்னான்? எப்ப இறங்கிச்சு ஆயத்தின் சூரத்து? சுபஹானல்லாஹ், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, இன்றைக்கு நாங்கள் குர்ஆனை வெறுமனே ஓதுவதற்குரிய கிதாபாக மட்டுமாக்கிவிட்டோம். குர்ஆனை நாங்கள் விளங்க இல்லை, நாங்கள் படிக்க இல்லை, அதுக்கு நாங்களே கருத்து சொல்லிக் கொண்டோம், நாங்களே காரணம் சொல்லிக் கொண்டோம். குர்ஆனை லேசாக விளங்க முடியாது, உண்மையிலேயே குர்ஆனை லேசாக விளங்க முடியாது. ஆனால் குணமாக்க இருக்கிறாங்க,
இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லா 10,000 மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க, ஹாவிதுகள் ஒவ்வொரு வீட்டிலும் குரானை சுமந்த ஹாவில் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரே, உள்ளத்தில் கையெழுத்து கேட்டு பார்க்க வேண்டும், இந்த குரானை ஓரி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதா, இந்த குரானை விளங்குவதற்குரிய ஏதும் ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரனே, இன்னும் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவர்களும் அவருடைய அருமை மனைவி ஹஜ்ரத் பாத்திமா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ரெண்டு பேரும் ஒரு வழியாக போய்கொண்டிருக்கிறாங்க. அந்த ரோட்ல ராவு நேரம் போறாங்க. ஹஜ்ரத் ஒரு சஹாபி, நான் நினைக்கிறேன் அபூ மூஸா அஸ்ரி என்பதாக, அந்த சஹாபி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அழகிய ராகம், மிகவும் அழகிய குரல் வளம் கொடுக்கப்பட்ட அந்த சஹாபி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டதும் ஹஜ்ரத் ஆயிஷாவும் ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு பக்கமாக நின்று விட்டார்கள். எதற்காக வேண்டி? அந்த குர்ஆனை கேட்டு ரசிப்பதற்காக வேண்டி. குர்ஆனுடைய சத்தம், குர்ஆனுடைய ஓசை, குர்ஆனுடைய அந்த அழகான குரல் வளம் இருக்கிறது. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அமைதியாக நின்று விட்டார்கள் குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி. சற்று நாள் காலையில் அபூ மூஸா அஸ்ஹரியை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு எந்த குரல் வளத்தை கொடுத்திருந்தாலோ அப்படிப்பட்ட ஒரு குரல் வளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு நீங்க ஓதின குர்ஆனை நானும் என்னுடைய மனைவியும் இன்று கேட்டுக் கொண்டிருந்தோம், நாங்கள் சந்தோஷப்பட்டோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ் அவரை பாராட்டினார்கள், அவரை ஊக்குவித்தார்கள், அவருக்கு மரஹபா சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குரல் வளத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவாராக என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்க கேட்டுக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என்றிருந்தால் நான் ஓதியதை விடவும் அழகாக, இன்னும் ராகமாக, இன்னும் அழகாக அந்த குர்ஆனை பாராயணம் செய்திருப்பேனே என்று சொன்னார்கள். நீங்க கேட்டுக் கொண்டிருப்பது எனக்கு தெரியாது, அப்படி தெரியும் என்றிருந்தால் நான் எவ்வளவு அழகாக ஓதினேனோ அதை விடவும் அழகாக ஓதிவிப்பேனே என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் அபு மூஸா அஸ்ஹரி முன்வைப்பார்கள். அன்புக்குரிய சகோதரரே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் மனிதனை மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம், ஆனாலும் கூட மனித பண்பு அற்றவனாக, மிருகங்களுடைய சுபாவம் நிறைந்தவனாக, தன்னை அதாவது சுயநலம் பொருந்திய சுயநலவாதியாக, பொதுநலம் என்றால் தெரியாது, சமூகம் என்றால் தெரியாது, கம்யூனிட்டி என்றால் தெரியாது, நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, நாட்டை பற்றி எந்த கவலையும் இல்லை, பெற்றோரை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை, சுயநலவாதிகளாக இந்த பூமிக்கு மேல வாழக்கூடிய மக்கள் நாங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆக கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால், உள்ளம் சுத்தம் இல்லாதவர்கள், உடற்பரிசுத்தமற்றவர்கள், உள்ளத்தில் எப்ப பார்த்தாலும் துனியாவுடைய போகம், உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், பணத்தை திரட்ட வேண்டும், தௌபா செய்ய வேண்டுமே என்ற எண்ணமே புறக்காதவர்கள். மக்களை பார்த்தா, மனிதனை பார்த்தா ஒரு நாளும் அவன் நலவு தென்பட மாட்டாது, அவன் புறத்தான் அவளுக்கு தென்படும். அல்லாஹ் மனிதரையும் மன்னிப்பானாக. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் தவறு தென்பட்டால் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் ஒரு நோயாளி, ஆத்மாவில் நோய் இருக்கிறது, அம்ராவு குலூப் உள்ளத்துடைய நோய்கள், உடம்புல நோய் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், டயபெட்டிக்ஸ் இருந்தா என்ன, கொலஸ்ட்ரால் இருந்தா என்ன, கேன்சர் இருந்தா என்ன, பிரஷர் இருந்தா என்ன, தலைவலி எப்படி வரும், அதுல எத்தனை வகையான தலைவலி இருக்கிறது, காய்ச்சல் எத்தனை வகையான காய்ச்சல், அது டெங்குவா, அது வைரஸ் காய்ச்சலா, அது சும நோமலான காய்ச்சலா என்று சொல்லி அதனுடைய வகைகள் தெரியும். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அம்ராதுல் குலூப், உடம்புகளுக்கு நோய் இருப்பது போல, உடம்புல நோய் வருவது போல, அம்ராதுல் குலூப் உள்ளத்தில் உருவாகக்கூடிய நோய்கள். அதுல ஒன்று தான் முகஸ்துதி, அதுல ஒன்று தான் தற்பெருமை, அதுல ஒன்று தான் மக்களை அற்பமாக மதிப்பது, அதுல ஒன்று தான் மக்களுடைய குறையை பேசுவது, அதுல ஒன்று தான் கோல் செல்லுவது, அதுல ஒன்று தான் புறம் பேசுவது, அதுல ஒன்று தான் மக்களுடைய குறைய துருவி துருவி ஆராய்வது, அதுல ஒன்று தான் மக்களை பத்தி கெட்ட எண்ணம் எண்ணுவது. சுபஹானல்லாஹ்,
சொல்லிக்கொண்டே போறாங்க. மனிதனுடைய உள்ளத்துள்ள நோய்கள், இந்த உள்ளம் நோய்வாய்ப்பட்டு விட்டால் யாருடைய நலவும் சென்றுவிட மாட்டாது, யாருடைய நலவையும் கண்டுகொள்ள மாட்டோம், மக்களுடைய கேள்விகள் மட்டும் தந்துவிடும். இதை தகவலா குரான் சொல்லுகிறான், தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சதக்கா ஒதுக்கிறது தகாரம், சுத்தம் செய்வது. ஒவ்வொரு செய்வதுன்னு சொன்னால் சுத்தம் செய்வது தகாரம். சுத்தமாக இருப்பது ஈமானுடைய ஒரு பகுதி. உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது, ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது, ஆத்மாவிலுள்ள நோய்களை விட்டும் ஒரு பரிசுத்தமான ஆத்மாவாக உள்ளத்தை சக்தி எழுப்புவது. அல்லாஹ் சொன்னான், யார் தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் அவருடைய உள்ளத்தை கூட அல்லாஹ் சுத்தப்படுத்தினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உலக பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாதவர்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாதவர்கள் நாளைய கயாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர்கள் அவர்கள் முன்னோ அவர்களுக்கு எந்த அளவும் கிடைக்க மாட்டார்கள். உலக பரிசுத்தம் உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும், உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, அன்புக்குரிய சகோதரரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மிஅராஜுக்கு முன்னால இராவளி பயணம் நடந்த மாதம் ரஜமுடைய மாதம். இந்த ரஜமுடைய மாதத்தில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இங்கிருந்து அங்க போறாங்க, மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து சூரத்துல் முன்தஹா வரைக்கும். வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல ஸாஹிபுக்கும் வலா ரவா வலா யன்ஸிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யும் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா நூ மிர்ரத்தின் مستوى وهو من الأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى. الله سبحانه وتعالى قرآن ده سن القرآن يبني حضرت رسول الله صلى الله عليه وسلم ورقري. الله سبحانه وتعالى جيل وانغرين كرمد سجرت المنبهى وريكم عليك الله نبيور يبني كريتان نبيور يبني كريتان إند سفرك منعلى இந்த ஜேர்னி இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய ஹார்ட் உள்ளம் புழக்கி புழக்கப்பட்டு ஹார்ட்டை வெளியெடுத்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டு உள்ளத்தை சுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் எங்களுக்கு என்ன ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய போதனைகள், அல்லாஹுடைய திக்ரை கொண்டு எங்களை உள்ளத்தை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய ஒரு வாரிதான துவா இருக்கிறோம். உலமாக்களை அணுகி இந்த துவாவை எழுதி பாடமாக்குங்கள். தொழுகைகளுக்கு பின்னால் ஓடுங்கள், சகஜத்துடைய தொழுகையில சுஜூதில் ஓடுங்கள். அல்லாஹ்வுடைய நபி சொல்லித்தாராங்க, அல்லாஹும்மா ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் எங்களுடைய ஆத்மாவுக்கு தக்வாவை நசீபாக்குவாயா. அத்தக்வாஹா ஹுனா, தக்வா உடம்புல இல்ல, தக்வா தொக்கையிலும் இல்ல, தக்வா உடுத்திருக்கக்கூடிய ஆடையிலும் இல்ல, தக்வா எதிலும் இல்ல. எங்களுடைய உள்ளத்துக்கு தக்வாவை நசீபாக்குவாயாக. யாரும் முன்னுக்கு இல்ல, ஆனால் பாவம் செய்ய மாட்டோம், இருட்டில் இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறோம், இருட்டு வந்து விட்டது அன்புக்குரிய சகோதரை, பாவம் செய்ய மாட்டோம், கடுமையில் இருக்கிறோம், பாவம் செய்ய மாட்டோம். ஏன்? அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி பாவம் செய்வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட கேளுங்கோ, அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வஜக்கிஹா வஜக்கிஹா, யல்லா எங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவாயாக, சுத்தப்படுத்துவாயாக. தஹீரஹா என்று சொன்ன இல்ல, ஒன்று இருக்கிறது தஹீரஹா, அதை சுத்தம் செய்வாயாக. சின்னவன் இருக்கிறது அதை கெமிக்கல் போட்டு டை கிளீன் பண்றது போல. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றாங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் ஜீதான் மிகவும் நல்லவன், உனக்குக்கான அதை செய்ய முடியும். அந்த வலியுஹா என்னுடைய உள்ளத்துக்கு சொந்தக்கார நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய், நீதான் அவனுடைய அதிபதியாக இருக்கிறாய், இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதாக என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு துவா கேட்கும்படியாக சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் கடமைப்பட்டிருக்கிறான் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு. அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டார்களோ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஜெயம் பெற்று விட்டார்கள், அவர்களுக்கு யுத்தி கிடைத்து விட்டது, உலக பரிசுத்தம். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வை திக்ரு செய்து தொழுகிறார்கள். இன்னைக்கு நாங்கள் தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதான். அல்லாஹ் சொல்ல இல்ல தொழுகோடு மட்டும், ருக்குவா பத்தி மட்டும் சொல்ல இல்ல, சுஜூத பத்தி மட்டும் சொல்ல இல்ல, கயாம பத்தி மட்டும் சொல்ல இல்ல, என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது. என்னுடைய ஞாபகத்தில் நீங்கள் தொழுங்கள், என்னுடைய ஞாபகத்துக்காக வேண்டி நீங்கள் தொழுங்கோ. சுபஹானல்லாஹ், வெற்றி பெற்றுவிட்டார்கள். சுவர்க்கவாதிகள் அல்ல, தொழக்கூடிய மக்கள் எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. குர்ஆன் சொல்லுகிறது, தொழக்கூடிய மக்களுக்கு வயலண்ட நரகம் இருக்கிறது. தொழுது கொண்டே நரகத்துக்கு போவார்கள், தொழுது கொண்டே நரகத்தை சொந்த விட சொல்வார்கள், தொழுகையின் காரணமாக நரகத்தை சொந்த விட மாற்றிக் கொள்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்களுடைய தொழுகையில அவர்கள் மறந்த நிலையில் என்ன ஓதினோம், என்ன ஓதுகிறோம், எத்தனாவது ரக்அத்து சொல்கிறோம், எப்படி நாம் சலாம் கொடுப்பாரே, ஏறிவிடோ நிறுத்தாரே. அன்புக்குரிய சகோதரே, ரப்புக்கு முன்னால் நிற்கிறேனே, அல்லாஹோட பேசுகிறேனே, அல்லாவை திக்ரு செய்கிறேனே, என்னையும் அல்லாஹ் திக்ரு செய்கிறாரே என்ற உணர்வு இல்ல. நெருமணி அன்புக்குரிய சகோதரே, தொழுகைக்காக வேண்டி வந்தேன், உடம்பை அசைத்து விட்டேன், சுக்கூர் செய்து விட்டேன், சுதூறு செய்து விட்டேன், ஆனால் தொழுது முடிந்ததுக்கு பிறகு ருக்கூ செய்தேனா என்று கேட்டால் தெரியாது, சுதூறு செய்தேனா கேட்டால் அது தெரியாது, ஏதோ தொழுது முடி புரிந்து விட்டேன். அப்படிப்பட்ட தொழுகையாளர்களுடைய தொழுகை அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், பல கரஸ்மரபிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வை திக்ரு செய்து, அல்லாஹ்வை ஞாபகமூட்டி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அன் தஹ்முதல்லாஹ கஅன்னக தரா வஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யரா. நீங்க நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும், நீங்களும் நானும் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என்னுடைய சூரத்துல் பாத்திஹாவை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரே, அந்த உணர்வுல தொடரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறதா? தொழுகையை பற்றி குர்ஆன் இப்படி பேசியிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரை கல்யாணே, அல்லாஹுடைய விக்கிர் வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ. விக்கிரில் ரெண்டு விக்கிர் இருக்கிறது. ஒன்று, நாங்க அல்லாஹவை விக்கிரு செய்வது, நான் அல்லாஹவை விக்கிரு செய்வது. இன்னும் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் எங்களை விக்கிரு செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்க என்ன விக்கிரு செய்யுங்கோ, நீங்க என்ன விக்கிரு செய்யுங்கோ. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை விக்ரு செய்யுங்கோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது விக்ரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற விக்ரு. அல்லாஹ்வுடைய கஃபார், கஃபூர், தவ்வாப் என்ற பெயரை சொல்லி அல்லாஹ் அழைக்கிறோம். யா கஃபார் அஸ்ஸுனூப் ஃபக்ருவி, அல்லாஹ்வுக்கு சொல்லுகிறோம் கஃபார் என்ற சிஃபாத், கஃபூர் என்ற சிஃபாத், தவ்வாப் என்ற சிஃபாத், ரஹீம் என்ற சிஃபாத், ரஹ்மான் என்ற சிஃபாத். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்றுக்கு நீங்க என்ன விக்ரு செய்வது, ஃபத்குரூனி, நீங்கள் என்னை விக்ரு செய்யுங்கள், அஸ்குருக்கும், நானும் உங்களை விக்ரு செய்கிறேன்.
நீங்க என்ன பூமிக்கு மேல நிக்கிற செய்றீங்க, நான் உங்களை வானலோகத்தில் நிக்கிற செய்கிறேன். நீங்க என்ன நிக்கிற செய்றீங்க, உலகத்துடைய வசத்திற்கு மத்தியில நான் உங்களை பற்றி பேசுகிறேன். வழக்கு வாழ்க்கை மத்தியில கூடி அத்துருக்கும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹுவை நிக்கிற செய்வதை விடவும் அல்லாஹ் உங்களை நிக்கிற செய்வதுதான் மிக பெருசு. அல்லாஹ் எங்களை பற்றி பேச வேண்டும், அல்லாஹ் எங்களை பற்றி கேட்க வேண்டும், அல்லாஹ் சொல்ல வேண்டும், என்னுடைய அடியார்கள் எனக்கு விருப்பமானவன், இவனை நான் நேசித்து விட்டேன், இவனை நான் விரும்பி விட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அன்பு இருக்கிறதே ரெண்டு வகையான அன்பு இருக்கிறது. ஒன்றே நாங்க எல்லாரும் அல்லாஹுடைய ரசூலை அன்பு வைத்திருக்கிறோம், அந்த அன்பை உண்மையான அன்பாக்கி வைப்பானாக. எங்கெல்லாருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரனே, இந்த அன்பு உண்மையிலேயே அன்பு தான். இந்த அன்பை கொண்டு சொர்க்கம் போகலாம், இந்த அன்பை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. சுப்ஹானல்லாஹ், வல்லதீனா ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அன்பு வைக்கத்தான் வேண்டும். ஆனா அன்புக்குரிய சகோதரனே, அன்புல ரெண்டு இருக்கிறது. ஒன்னே நாங்கள் அல்லாஹுவை அன்பு வைக்கிறது, நான் அல்லாஹுடைய ரசூலை அன்பு வைக்கிறது. இந்த அன்புல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் ஒரு அன்பையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லாஹ் எங்களை அன்பு வைத்திருக்கிறானா, அல்லாஹுடைய ரசூல் எங்களை நேசிக்கிறார்களா? நாங்க அல்லாஹுவை நேசிக்கிறோம், சந்தேகம் இல்ல. நாங்க யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறானா, அல்லாஹுடைய ரசூல் எங்களை நேசிக்கிறார்களா? நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனா முனவ்வராவுக்கு வந்தார்கள். வந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 23 வருட காலம் சஹாபியாக இருந்தவர்கள். 23 வருட காலம் ஹலரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில முதல் நாள் தொட்டு கடைசி நாள் வரைக்கும் ஹலரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில அறிவு படித்த இல்லு படித்த ஒரு மகான் தான் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொன்னாங்க, அபூ யஸீத் அல் முஸ்தானியை பார்த்து ஒரு நீண்ட கதையை சொன்னார்கள். அந்த சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், லௌ ரஹாக ல அஹப்பக அபூ யஸீதே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மட்டும் கண்டிருப்பார் என்றால் உங்களை நிச்சயமாக அவர் நேசித்திருப்பார். நீங்க நேசிப்பதல்ல, அவர்கள் உங்களை நேசித்திருப்பார்கள். அவருடைய சபையில உங்களுக்கு இடஒதுக்கி தந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் உங்களை காணும் பொழுது அந்த ரசூல் அவருடைய சுண்ணத்துக்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்புக்குரிய சகோதரே, அன்பான கையாளே, உளப்பரிசுத்தம் உள்ளத்தை தூய்மையாக்குவது மக்களுடைய நலன்கள் தென்படும், மக்களுடைய குறைகள் தென்பட மாட்டார்கள். பள்ளியினுடைய இமாவுடைய நலனைத்தான் பார்ப்போம், பள்ளியிட வாழ்ந்த நலனைத்தான் பார்ப்போம், வாப்பட நலனைத்தான் பார்ப்போம், கணவன் நலனைத்தான் காண்பார்கள், பாவத்தை எழுதிகளை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன் காரணம் என்றால், வாழ்க்கையில நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, ஒரு மனிதனுடைய நலனுக்கு நாங்க பொறுப்பு. ரெண்டு வகையான பொறுப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு நலன் இருக்கிறதா, அவரை வலது கையால கொடுக்கிறாரு, எழுது கைக்கு தெரியாம தர்மம் கொடுக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, அவர்கள் கைத்து ஒரு ஏழை சாப்பாடு கேட்டா நிச்சயமாக சாப்பாட்டை வாங்கி கொடுத்துருவாரு. இவர்த்தொரு பழக்கம் இருக்கிறது, இவர் யாரு தெரியுமா, இவருடைய உமா வாப்பா ஒரு கோடி தீச்சா அந்த கோட்டை ஒரு நாளும் மீறி போக மாட்டாரு. இது ஒவ்வொன்றும் விவாதத்து, இது ஒவ்வொன்றும் விவாதத்து. சந்தமாக தாய் தந்தையினுடைய கோட்டை கீழானவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முஸ்லீம்ல ரிவாயத்து வந்திருக்கிறது, முஸ்லீம்ல ரிவாயத்து வந்திருக்கிறது. ஒரு மனிதர் இருந்தார் உவைஸ் என்று சொல்லி, உவைஸ் இப்னு ஆமிர், யமன் நாட்டை சேர்ந்தவர். ஹஜ்ரத் நபியுடைய காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விட்டார்கள். ஆனாலும் கூட நபிய பார்க்க வாரத்துக்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆசை இருந்துச்சு மதீனாவுக்கு போக வேண்டும், நபியுடைய பாசறைக்கு போக வேண்டும், நபிய பார்க்க வேண்டும், நானும் ஒரு சஹாபி என்ற பட்டியல வர வேண்டும். அவருக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் ஒரு தடை ஏற்பட்டு விட்டது. என்ன தெரியுமா தடை? தந்த தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள்,
அவளுடைய சுகதுக்கம் அவளை சேதம் விசாரிப்பதற்கு என்ன தவிர வேறு யாரும் இல்ல. சுயமாக யோசிக்கிறாங்க, சுயமாக யோசித்து முடிவு செஞ்சாங்க. அல்லாஹ் நபியை கொண்டு ஈமான் கொள்ள சொல்லி இருக்கிறான். நபியை பார்க்கும்படியாக எங்களுக்கு கட்டாயமாக்கல்ல, நபியை கொண்டு ஈமான் கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறான். ஆனா எங்க நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன், எந்த தாயை நான் பார்க்க வேண்டும், அதே இந்த பொறுப்பு. முடிவு செல்லாரே எந்த உண்மையோட தவிர்க்க போறேன். இந்த விடயத்தை அல்லாஹ் வஹீன் மூலமா அறிவிக்கிறான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உங்களை கொண்டு விசுவாசம் கொண்டவர் தன்னுடைய தாயுடைய ஹிதுவத்தை உங்களோட பாசறையில வந்து உட்காருவதை விடவும் பெரிசாக பார்க்கக்கூடியவர் சல்லல்லாஹு ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய மகாத்துரிய கட்டத்தில் உமரை கும்பிட்டு சொன்னார்கள், உமரே யமன் நாட்டிலிருந்து ஒருவர் வருவார், உவைசுவின் ஆமீர் என்று சொல்லி அவர் இப்படிப்பட்ட ஒருவர், அவர் வந்தால் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்கோ உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்யும்படியாக. ஏன் காரணம் தெரியுமா? அவர் அவருடைய தாயினுடைய துவாவை பெற்றவர். ஒரு தாய் தந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய துவா நபிமார்களுடைய துவாவை விட பொறுமதியானது. அந்த தாய் சொல்ல வேண்டும், என்ற மகன் நல்லவன், வாயால சொல்லுவதல்ல உள்ளத்தால சொல்ல வேண்டும். எந்த மவன் எந்த உள்ளத்தை உன்னாலும் உடைத்தில்ல. அன்புக்குரிய சகோதரே, எந்த சுவர்க்கம் எந்த தாயுடைய காலுக்கு கீழே, எங்களை சுவர்க்கம் எங்களை உங்களோட காலுக்கு கீழே. ஒருவற்ற பழக்கம் இருக்குது, அந்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படக்கூடிய பழக்கம். நாங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஒருவருக்கு ஒரு நலவு இருந்தா நாங்க ரெண்டு விஷயத்துக்கு பொறுப்பு. ஒன்று, அந்த நலவை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அந்த நலவை நாங்க கொண்டு வர வேண்டும். இவருக்கு வாழ்க்கை முழுக்க தகஜத்து தொலைதா ஏன் எனக்கு தொலைலாது? இவருக்கு ஹலாலாக சம்பாதிக்கணும் என்றா ஏன் எனக்கு ஹலாலாக சம்பாதிக்க முடியாது? இவருக்கு வட்டி இல்லாமல் உழைக்கணும் என்றா ஏன் எனக்கு வட்டி இல்லாமல் உழைக்க முடியாது? இவர் ஒரு யாராரு ஒபீஸ்ல ஒர்க் பண்றாரு, இந்த நன் முஸ்லிம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஒபீஸ்ல ஒர்க் பண்றாரு, ஆனா அவர் லஞ்சம் வாங்குவார் இல்ல, அவர் லஞ்சம் எடுக்காம இருக்கிறாரு, ஏன் எனக்கு செய்ய முடியாது? மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நலவுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை அந்த நலவை எங்கள வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அந்த நலவை உம்மத்துக்கு மத்தியில பறக்க வேண்டும், பெருமையாக பேச வேண்டும். இவங்க யாரும் தெரியுமா, இவர் இப்படிப்பட்ட ஒருவர், இவர் யாரும் தெரியுமா, இவர் இப்படிப்பட்ட ஒருவர். மக்களுடைய நலனை பேசுங்கள், மக்களுடைய நலன்களை கதையுங்கள், மக்களுடைய நலன்களை பற்றி பயன் செய்யுங்கள். கிதாபுல் மனாஸிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியை பத்தி பேசினாங்க. ஆயிஷா பத்தி சொன்னாங்க, அபூபக்கரை பத்தி சொன்னாங்க, உமரை பத்தி சொன்னாங்க. அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, நான் இந்த உலகத்துல எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சிட்டாங்களோ அவர்களுக்கெல்லாம் தேவை உபகாரத்தை நான் செஞ்சிட்டேன், ஆனா இந்த அபூபக்கருக்கு மட்டும் செய்ய கிடைக்கல. உமரை பார்த்து சொல்லல, உமர் நீங்க யாரும் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு நாள் கூட சொல்ல இல்ல. உமரை பார்த்து, உமரே உங்களோட பழச நீங்க மறக்கமான நீங்க யாரும் தெரியுமா? என்ன கொலை செய்ய வந்தவர் தானே என்ற வார்த்தையை சொல்ல இல்ல. உள்ள சுத்தம் அவரை தவறை பத்தி பேச இல்ல, அந்த தவறு எடுத்து காட்ட இல்ல, அந்த தவறு வாழ்க்கையில ஒரு தடவையில கூட சொன்ன இல்ல. ஆனா நேரு மாறாக அந்த உமரை பார்த்து சொன்ன, அந்த உமர் எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க, அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தா அது நீங்களாகத்தான் இருக்கும். மக்களுடைய நலன்களை பற்றி பேசுவோம், மக்களுடைய நலன்களை பற்றி கதையுங்கோ, ஆனா உள்ளம் சுத்தமானால் இது ரெண்டும் நடக்கும். ஆனா மக்களுடைய தவறுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஒத்தர் ட்ரிங்க் பண்றாரா, வட்டிக்கு யாவரம் பண்றாரா, பாவமான கர்மத்தில் இருக்கிறாரா, எங்கட பொறுப்பு என்ன தெரியுமா? எங்களுக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கிறது. ஒன்று, நாங்கள் அவருக்கு நன்மையை கொண்டு ஏவுவோம், தீமையை கொண்டு தடுப்போம். இதை நாங்கள் செய்யவும் இல்லை, அவரை தவிர்த்து தடுக்கிறது இல்லை. நாங்கள் வெளியில தான் பேசி தெரியும். அவரை வைத்து கூப்பிட்டு தலைய கடாவி, நானா தம்பி ஹாஜியார் என்னம்மா சரிங்க, இந்த பாவத்தை விட்டுடுவோமே, நீ இப்படித்தான் சம்பாதிக்கணும் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரே, நாங்க அவர்கிட்ட பேசி பேசவும் இல்லை. நாங்க அதை என்ன பேசுவோம்டா, அவர் இல்லாத சமையல பேசுகிறோம். அது ரீவர்ஸ், அவருடைய இறக்க நாங்கள் சாப்பிடுகிறோம். அவர் சாப்பிட்டது வட்டி, நாங்கள் சாப்பிட்டது மனித இறக்கி. அவர் சாப்பிடுறது வட்டி, அல்லாஹ் அதை மன்னித்துடுவான். ஆனா நாங்க சாப்பிட்டது அவருடைய இறக்கி, அல்லாஹ் சொல்லுவான் அவர் மன்னிக்காத வரையில நான் ஒன்னும் மன்னிக்க மாட்டேன்.
மனிதனுடைய தவறுக்கு நம்ம பொறுப்பில்லை. ஒரு பொறுப்பு என்ன சொன்னா, அவரை நன்மையை கொண்டு ஏவுவோம், தீமையை கொண்டு தடுப்போம். எங்களுக்கு தீ வைப்பது மட்டும்தான் எங்களை பொறுப்பு. இரண்டாவது நாம் என்ன தெரியுமா செய்ய வேண்டும், ஒருத்தர் பாவம் செய்கிறாரா, ஒருத்தர் தவறு செய்கிறாரா, வாழ்க்கையில ஒரு நாளாவது அவருக்காக வேண்டி ரெண்டரை காத்து தொழுது அல்லாவிடத்தில் இஸ்திஃபார் செய்திருப்போமா, அல்லாவிடத்தில் இஸ்திஃபார் செய்திருப்போமா, என்ன பக்கத்தை விட்டு காரர் யாவ்லா, நல்ல மனிதர் யாவ்லா, இந்த பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறார் யாவ்லா, அவருடைய பாவத்துக்கு நான் இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். அல்லா நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே நாயகனே, உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சு விட்டாங்களோ அவர்கள் செய்த துரோகத்தை நீங்க மன்னிக்கவும் வேண்டும், அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கவும் வேண்டும். அவர்களை விட்டு விடுங்கள், மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாலே மன்னித்து விடுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார், அவர்களுக்காக வேண்டிய இடத்தில் கரவேந்துங்கள், கையேந்துங்கள், என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அன்புக்குரிய சகோதரே, இந்த சிபாட்டுகளை, இந்த தன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த சிபாட்டுகளுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும். மக்களுடைய நலன்களை பற்றி பேசுவோம், மக்களுடைய நலன்களை தேடுவோம், மக்களுடைய குறைகளை மறைத்து விடுவோம். இது எப்பதற்குமா நடக்கும், உள்ளம் சுத்தமாக இருந்தால். உடற்பரிசுத்தம் குர்ஆனுடைய திலாவத்தை கொண்டு, உடற்பரிசுத்தம் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, உடற்பரிசுத்தம் ஹலாலான உணவை கொண்டு. ஹலால் என்று சொல்லும் பொழுது நான் சாமான்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை. என்னுடைய உம்மத் ஹலால் என்று சொன்னா அது சாமானை தான் பார்க்கிறாங்க, அதை வாங்குறதுக்குரிய பணம் ஹலாலாண்டு பார்க்கிறாங்க இல்ல, அதை வாங்குறதுக்குரிய பணம் ஹலாலாண்டு பார்க்கிறாங்க இல்ல, பணம் ஹலாலாக இருக்கணும். அனந்தர சொத்துல செய்த துரோகம், சீதனமாக வாங்கின பணம், சஞ்சமாக எடுத்த பணம், அளவை நிறுவையில் குறை செய்து சம்பாதித்த பணம், பிறரை ஏமாற்றி எடுத்த பணம், அநாதைகளுடைய சொத்து, சுபஹானல்லாஹ், பள்ளி சொத்து, பொது சொத்து என்று சொல்லி பல வகையான ஹராம் இருக்கிறது. இந்த ஹராத்தை விட்டும் எங்களோட பணம், எங்களோட உடமைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அது சுத்தமாகாத வரையில் இந்த உள்ளம் சுத்தமாக மாட்டாது. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட சுத்தங்கள் நிறைந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரமிப்பானா, அந்த என்னுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவோயா. நாங்கள் குற்றவாளிகள் யாவ்வா, எங்கள் பாவங்கள் நிறைந்தவர்கள் யாவ்வா, எங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திடுவோயா, பாவத்தை மீது வெறுப்பை ஏற்படுத்துவோயா, எல்லைகளை இலேசிப்படுத்தி வைப்பாயா, மக்களுடைய குறைகளை தன்மை காட்டிடாதே யாவ்வா, மக்களுடைய நலவுகளை காட்டி விடுவாயா. இத்துணை நலவுகள் இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கிறதோ அத்துணை நலவுகளையும் எங்களை வாழ்க்கையில் கொண்டு சேர்த்திடுவார்கள். பல விதமான மக்களுக்கு தௌபாவை நசீவாக்கிடுவார்கள். நம் அனைவரையும் இந்த நாட்டில் செழிப்பாகவும் கண்ணியமாகவும் வளவிப்பார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை தப்பாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய சரியான விளக்கத்தை நசீவாக்கிடுவார்கள். இன்று யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய மக்களாக்கி வைப்பார்கள். உனக்கு முடியும் யாவ்லா, உனக்கு முடியும் யாவ்லா, நபியை கொலை செய்த வைந்த உமருக்கும் ஹிதாயத்தை கொடுத்து விட்டாய் அல்லாஹ், ஹாதிரே முத்தலக்காக இருக்கிறாய் அல்லாஹ், மக்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடியவனாக இருக்கிறாய் அல்லாஹ். இந்த நாட்டில் இவ்வளவு நாள் எங்களை கண்ணியமாக செழிப்பாக வாழ வைத்தது போன்று இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களிலும் எங்களை கண்ணியமாக சங்கையாக வாழ வைப்பாயாக. அன்றைய மக்களுக்கு ஹிதாயத்தை நசீவாக்கிடுவாயாக. வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை